அனைவருக்கும் நன்மை உண்டாகட்டும் ஆக்சுவலாக இந்த வீடியோ போடுவோன்னு நான் இது வரைக்கும் எதிர்பார்ப்பே கிடையாதுங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணி காலையில் எந்திரிச்சு இன்றைக்கி உலக சுற்றுச்சூழல் தினம் இதற்காக நம்ம ஒரு ஷார்ட் வீடியோ மட்டும் ரெடி பண்ணி போட்டுடலாம் இன்றைக்கி ஃபுல் வீடியோ வேண்டாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்ட தான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டுவிட்டேன் ஆனால் நம்மளுக்கான ஆப்போ அந்த ஷார்ட் வீடியோவில் காத்துக்கிட்டு இருந்தது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஷார்ட் வீடியோவில் போயிட்டு அதை பார்த்த பிறகு கமெண்ட் பாக்ஸில் ஒரு வீடியோ ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டாங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஏன் இன்னைக்கு அந்த என்வாயன்மெண்ட்டை பற்றி பேசக்கூடாது ஒரு சில பறவைகளை பற்றியும் சில உயிரங்களை பற்றியும் நீங்கள் பேசலாமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி நம்மளுக்கு முக்கியம் அந்த சப்ஸ்கிரைபர் அதோட முக்கியம் அவங்களுடைய கமெண்ட்டு அதற்காகத்தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால் இந்த வீடியோ இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி என்வாயன்மெண்ட் அப்படின்னோடனே நான் அமேசான் காட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறத பற்றியோ இல்லை ஆஃப்ரிக்காவில் இருக்கிற காட்டிலேயோ அங்கே வாழ்கிற மிருகங்களோ பறவைகளோ அதை பற்றியெல்லாம் எதுவுமே கண்டிப்பாக பேச போகிறதுல என்ன பொறுத்தவரைக்கும் என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் மட்டும்தான் அப்போ இன்னைத்த வீடியோவில் நான் பேச போகிற சில விஷயங்கள் எதை பற்றின்னு சொன்னால் ஒரு மரத்தை பற்றி ஒரு செடியை பற்றி ஒரு பறவையை பற்றி ஒரு சின்ன உயிரியை பற்றி எல்லாமே வந்து நம்மளுடைய ஊரில் நம்மளை சுற்றியும் டெய்லியுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனா நம்மளால் அதிகமா கவனிக்கப்படுறது இல்லை சரிங்களா அந்த மாதிரியான நாலு விஷயங்களை பத்தி தான் பார்த்துட்டு இருக்க போறோம் சரி இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போமே முதல் விஷயம் மரம் அந்த மரம் நம்மளுக்கு பின்னாடியே இருக்கு அதுதான் பனை மரம் தமிழ்நாட்டின் மாநில மரம் போன வருஷம் எடுத்த சர்வேல என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் எட்டரை கோடி பணமரங்கள் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நூறு கோடிக்கும் அதிகமான பனை மரங்கள் இருந்திருக்கின்றன எல்லாத்தையுமே மக்கள் என்ன பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வெட்டிட்டாங்க கமர்ஷியலான இதுக்காக என்ன பண்ணிட்டாங்க தென்னை மரங்கள் அதிகமாக வச்சுட்டு பனை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பணம் பனை மரத்தெல்லாம் அதனுடைய நீட்சி தான் இப்போ எட்டரை கோடியில் வந்து நிற்கிது இதனுடைய எண்ணிக்கை வந்து இன்னும் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்குது ஆனால் அதற்குள்ளே நாம் விழிச்சிக்கிட்டேன்னு சொன்னால் அதுதான் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஆனால் இப்போ இருக்கிற சில இளைஞர்களுக்கு வந்து அந்த புரிதல் இருக்குது கண்டிப்பாக வந்து பணையை வளர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் உங்களுக்கு கிடைக்கிற லீவ் நாட்களெல்லாம் பண விதையை வந்து எல்லா பக்கம் கொண்டு போய் நெட்டி வச்சுக்கிட்டு வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லி பல செய்தித்தாள்களையும் செய்தி சேனலையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்பேற்பட்ட பணமரத்தை வந்து நம்ம கண்டிப்பாக பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை என்ன காரணம்னு சொன்னால் நம்மளுடைய இந்த பணமரங்கிறது நம்ம கலாச்சாரத்தோடு ஒன்று இருக்குது பணமரத்தை பற்றி நான் அதிகமாக சொல்ல தேவையில்லைங்க முக்கியமாக இந்த மார்கழி மாதம் தை மாதமெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டீங்கன்னு சொன்னால் இந்த பதினேறலாம் இறக்குவாங்க பதினேறு இறக்கி அதில் வந்து அந்த தெலுவு காய்ச்சுவாங்க காய்ச்சி நம்மளுக்கு கருப்பட்டி கிடைக்கும் அந்த கருப்பட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு மனு ஒரு மனுன்னு சொன்னால் பத்து கிலோ சொல்லுவாங்க அதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறுன்னு சொல்லி இப்போ மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு அதுவே ஆஃப் சீசன் அப்படிங்கிறப்ப ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி நூறுரூவா அந்த மாதிரிலாம் போயிடும் சரிங்களா ஆனால் இன்னுமே அதிகமாக நம்ம ஊரில் இது கவனிக்கப்படாமல் இருக்குது சரிங்களா இனிமேலாவது இந்த பனை தாண்டி போகிறப்ப ஒரு செகண்டாவது நின்று அந்த மரத்தை பார்த்துட்டு அப்புறம் போவோமே சரிங்களா இன்னொரு கூடுதல் தகவல் ஒரு தென்னையை நீங்கள் வச்சீங்கன்னு சொன்னால் ஒரு மூணு வருஷத்துலேருந்து நாலு வருஷத்துக்குள்ள காய்ப்புக்கு வந்துடும் ஆனால் பனைமரம் அப்படி கிடையாது நான் போன வாரம் பணையார் ஒரு என்னுடைய நண்பர்கிட்ட கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு ஒரு பனையை நெட்டு வச்சிங்க அதாவது ஒரு பனங்கொட்டையை கொட்டை சொன்னால் அந்த பனைமரமாக வர்றதுக்கு கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த பதிமூணு வருஷத்துக்கு பிறகு தான் நம்மளுக்கு ஈல்டிங்கே கிடைக்கிறக்கு ஆரம்பிக்கும் ஈல்டிங் சொன்னால் என்ன ஒன்றா நொங்கு அதே மாதிரி அந்த பதநீர் க எடுக்கிறது எல்லாமே வந்து பதிமூணு வருஷத்துக்கு பின்னாடி தான் அப்படிங்கிறப்ப எவ்வளோ பெரிய தவத்தை வந்து நம்ம மேற்கொள்ள வேண்டியது இருக்குங்கிறது முதல் விஷயம் அவ்வளோதாங்க ரெண்டாவது நாம் பார்க்க போகிறது துத்தி செடியை பற்றி இந்த செடியில் அதிகப்படியான மதுரம் இருக்கிற காரணத்தினால தேனீக்களுக்கு ஒரு மிகச்சிறந்த உணவுப் பொருளாக இது பயன்படுத்தப்பட்டு வருது உங்களுக்கு தேன் பண்ணை ஒன்று ஆரம்பிக்கலான்னு நினச்சிங்கன்னு சொன்னால் தாராளமாக இந்த துத்தி செடியை நம்பி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத என்னுடைய சஜஷன் அடுத்த விஷயம் உங்கள் வீட்டில் சேவல் கோழி ரெண்டையுமே வளர்த்திக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் துத்தி செடி ஒரு மிகப்பெரிய தான் சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த செடியை சுற்றி சேவலும் கோழியும் வர்றப்ப சில நேரங்களில் இந்த செடியுடைய தலைகளை வந்து சாப்பிடும் சில நேரங்களில் அதனுடைய காற்றை வந்து சுவாசிக்கும் இதை சுவாசிக்கிற காரணத்தினாலையும் இந்த தலையை சாப்பிட்ற காரணத்தினாலையும் கோழியோட கரு வந்து ஒரு அற்புதமான கருவாக மாறி குஞ்சு வந்து ஒரு ஆரோக்கியமான குஞ்சாக வளருது அப்படின்னு சொல்லி சமீபத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பறவையை பற்றி இந்த பறவைக்கு பெயர் கறிக்குருவி இதனோட இன்னொரு பேர் யானை சாத்தன் யானை சாத்தன் எதனால் பெயர் வந்ததுங்கிறத பிறகு பார்ப்போம் இப்போ இந்த குருவியை பற்றி சில தகவல்களை பார்த்துட்டு வந்துடுவோம் இந்த குருவி விவசாய காடுகளில் அதிகமாகவே காணப்படும் முக்கியமாக விவசாய பெருமக்கள் ஏரோட்டுற களை கலவட்டுற போதும் சரியாக வந்து ஆஜராகிடும் இதனுடைய இது எத்தனை மணிக்கு எந்திரிக்குன்னு சொல்லி பார்க்குறப்ப காலையில் ஒரு அஞ்சு மணி நாளை முக்கால் அப்படிங்கிற வாக்குலெல்லாம் எந்திரிச்சிடும் போல் ஏன்னா ரொம்ப காலை நேரத்தில் எந்திரிச்சு அதனுடைய இறையை தொடரக்க ஆரம்பிச்சிடும் இதனுடைய முக்கியமான இறைன்னு சொல்லி பார்க்குறப்ப சிறு சிறு பூச்சிகள் தான் இதனுடைய இறை அதனாலேயே சில நாடுகளில் இந்த குருவியை பிடிச்சிட்டு போய் என்ன பண்ணுறாங்க அதிகமாக பூச்சி தாக்கிற இடத்துல கொண்டு போய் விட்டுறாங்க அப்போ தான் வந்து இந்த 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 குருவி அந்த பூச்சி இனங்களை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் செய்கிறாங்க அது நடந்தும் இருக்குது இந்த குருவி பார்க்குறக்கு ரொம்ப சிறுசாக இருக்குங்க ஆனால் காக்கை இருக்குது தெரியுங்களா காக்கையோட அடிக்கடி இது பயங்கரமான சண்டையில் ஈடுபடும் இதையும் நீங்கள் போகிற போக்கில் எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு கிராமத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால் இதை பார்க்கறக்கான வாய்ப்பு நல்லாவே கிடச்சிருக்கும் காக்கையோடு அவ்வளவு சண்டை போடும் காக்கையும் கத்திட்டு பயந்துட்டு ஓடும் ரொம்ப அப்படியே ரொம்ப வேகமாக பறந்துட்டு காக்கா தப்பிச்சு ஓடுறதுக்கு பார்க்கும் ஆனால் இதுவும் விடாமல் துரத்திட்டே போகும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி செஞ்சு பார்க்குறப்ப காக்கை அதே மாதிரி வேறு சில பெரிய பறவைகள் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் இதனுடைய கூடுகளுக்கு போய் முட்டை எடுத்து சாப்பிட்ருலாம் அப்படிங்குறக்காக போகுது அதை பாதுகாக்கிறதுக்காக இதனுடைய முட்டையை பாதுகாக்கிறக்காக இது என்ன பண்ணுதுன்னு சொன்னால் ரொம்ப ஒரு வேகமாக அக்ரஸிவாக எங்குதுன்னு சொன்னால் சொல்கிறாங்க ஒரு ஆராய்ச்சியில் அதே மாதிரி நேரடியாக போய் இந்த பெரிய பறவைகள் எவ்வளவு பெரிய பறவையாக இருந்தாலும் சொல்லி தைரியமாக போய் அடிச்சு சாத்தி துரத்தி விட்டுருது அதனால தான் இதுக்கு யானை பலம் இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் இது இருக்கும் இன்னொரு பேர் வந்து யானை சாத்தன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க நாலாவதாக பார்க்குற உயிரி ஓணான் இந்த ஓனான பார்த்தா குழந்தைகளெல்லாம் ரொம்ப குதூகலம் ஆயிடுவாங்க காரணம் என்னென்னு சொன்னால் கல்லெடுத்து அடிக்கலாம் நூலை வச்சு கட்டி தொங்கு விடலாம் ஏன்னா சின்ன வயசில் நாங்களும் அதை பண்ணியிருக்கோம் இப்போ தான் தெரியுது அந்த ஓனான் எந்தளவுக்கு விவசாயிகளுக்கு உதவியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த ஓனானும் யானை சாத்தன் மாதிரி சின்ன சின்ன பூச்சிகளெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டு அதுக்கு கிடைக்கிற சிறு சிறு பழங்களெல்லாம் சாப்பிட்டு உயிர் வேலியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இப்போலாம் உயிர் வேலியில் அதிகமாக காணுறதில்ல ஓ கிராமப்புறங்கள் எல்லாமே கம்பி வேலி போட்டிருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் கம்பி வேலியில் எங்கே ஓனான் இருக்க முடியும் ஓணானுக்கு உயிர்வேலி இருந்தால் தான் அதனால் வாழ முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலத்தில் நாம் அதிகமாக ஓணான்களை எங்கேயுமே பார்க்க முடியறதில்ல கிராமப்புறங்களில் இந்த மாதிரி வேலிகள் இருக்கிற இடத்துல ஓனான் பார்க்கலாம் ஆனால் இந்த ஓனானை இனிமேல் பார்க்குறப்ப ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு அப்படியே ஒரு சலியூடை போட்டு வந்துடுங்க தயவு செஞ்சு கல் எடுத்து அடிச்சிடாதீங்க அவ்வளோதாங்க நாலு விஷயத்தை இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சா சொல்லியாச்சு லொக்கேஷனை மாற்றியாச்சு லொக்கேஷனை மாற்றினது தகுந்த மாதிரி கண்டென்ட்டையும் மாற்றினா தானே கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால் இப்போ அடுத்த கண்டன்ட்டுக்கு போவோம் இதை பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க இதற்கு பேர் வந்து யோர் சீட் பாக்ஸ் இந்த பாக்ஸை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன் இந்த யோர் சீட் பாக்ஸுங்கிற நம்ம சேனலை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கேன் இதனுடைய முக்கிய காரணம் நம்மளுடைய சுற்றுப்புறத்தில் அதிகமான மரங்களை நெட்டணும் மரங்களை அதிகமாக வளர்க்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக என்ன பண்ணுறேன்னு சொன்னால் இந்த உண்டியலை வந்து வாங்கி வச்சுருக்கேன் நம்மளுடைய பர்ஃபெக்ட் பேக்கர் சேனலில் ஒவ்வொரு மாதம் எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறாங்களோ அத்தனை ரூபாய் வந்து இந்த பாக்ஸில் போடுறோம் இந்த மாதிரி போன மாதம் நம்ம ஒரு எழுபது ரூபாய் பக்கமாக போட்டோம் இந்த மாதம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் உண்மையாக கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க சரிங்களா அதிகமாக கிடையாது ஒரு முப்பத்தி ஆறு பேர் மட்டும்தான் இந்த மாதம் வந்திருக்காங்க இந்த மாதம் கடைசியாக பார்த்தேன் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இந்த வீடியோ போடுறதுக்கு கூட ஆக்சுவலாக இது போன வாரமாக போட வேண்டியது அதுக்குள்ளே சில பல காரணங்களுக்காக அது அப்படியே தள்ளி போயிடுச்சு சரிங்களா எப்படியோ இந்த வேர்ல்டு என்வாய்மெண்ட் டேவோட இது வந்து ஒரு நல்ல சிங்க் ஆகிருக்குங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் அதனால் இந்த மாதத்துக்கான நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் இப்போ நான் இங்கே வச்சுருக்கேன் அதை போட்டுருவோம் கையில் முப்பது ரூபா இருக்குது இதை ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுருவோம் எஸ் அடுத்து வந்து நம்மளுடைய கையில் சேஞ்சஸ் இருக்குது சரிங்களா இதில் ஒரு அஞ்சு ரெண்டு ரூபாய் இருக்குது பத்து மொத்தமாக நான் நாற்பது ரூபாயை போட்டுருவோம் ஓகே அவ்வளோதான் இந்த மாதத்தை சேவிங்ஸ் நாற்பது ரூபா இன்னொரு ஒரு குட் நியூஸ் என்னென்னு சொன்னால் போன மாதம் ட்ராப் யுவர் சீட் பாக்ஸுன்னு நம்ம கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டோம் இல்லைங்களா அதை பார்த்து நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொஞ்சம் அமௌண்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த அமௌண்ட்டை நான் இங்கே தனியாக வச்சுருக்கேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட என் பேரை தயவு செஞ்சு மென்ஷன் பண்ண வேண்டாம் என் ஊரை மென்ஷன் பண்ண வேண்டாம் நான் எவ்வளோ கொடுத்தும் மென்ஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க அதனால் சாரிங்க எவ்வளோ கொடுத்தாங்கன்னு நான் சொல்ல முடியாது இருந்தாலும் அந்த அமௌண்ட்டையும் நான் உங்கள் முன்னாடியே போட்டுறேன் ஃபைன் அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணியாச்சு இந்த டவுன் முடி வரைக்கும் நான் அமௌண்ட்டை போட்டுக்கிட்டே இருப்போம் லாக்டவுன் கிளியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நாம் ஒரு ஒரு நர்சரிக்கு போயிட்டு மரங்கள் மரச்செடிகளை கொஞ்சம் வாங்குவோம் அதே மாதிரி கொஞ்சம் விதைகளை வாங்கிட்டு வந்து அதை அடுத்த கட்டத்தை கொண்டு போவோம் மரங்களெல்லாம் கொண்டு போய் எங்கள் நெட்ருக்கு தேவையான இடம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கொண்டு போய் மரம் நட்டி வச்சுட்டு அப்படியே விதையில தூக்கிட்டு வந்துடுவோம் இதுதான் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் இயற்கைக்காக ஏன்னா எவ்வளோ விஷயம் இயற்கை நம்மளுக்காக பண்ணுது நம்ம ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் எடுத்து பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் சரிங்களா உங்களுடைய மாரல் சப்போர்ட் மட்டும் இருந்தாவே ரொம்ப நல்லது அவ்வளோதாங்க வேறு சொல்கிறக்கு எதுவும் கிடையாது இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் ரொம்ப நன்றி பை பை சி யூ வணக்கம்